தன்னை ஒரு பெரிய ப்ரொமோஷன் கம்பெனியாக காமிச்சிக்கிறது தான் கோல்டன் ஹோம்ஸ். மேனேஜர்ஸே பார்த்தீங்கன்னா ஹரிராம் மணிகண்டன் இப்படி ஏகப்பட்ட பேர் அதில் நெட்டு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா கண்டிப்பாக அதில் மயங்குவீங்க, அந்தளவுக்கு அவங்களுடைய விளம்பரங்கள் இருக்கும். ஆனால் அவ்வளோவும் போலி. அவ்வளோ ஒரு என்ஆர்ஐ ஒருத்தர் 2013 வெளிநாடு போனவர் அரவிந்த் யோகலட்சுமி, அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசில் பார்க்குறாரு விளம்பரத்தில். ஓஎஸ் கார்டன் மாதிரி ஹாரிங்டன் சாலை பக்கா ஐஃபை ப்ரொஃபைலோட 4.5 கோடி வீடு, ஒரு வீடும் மூணாவது வீடு இருக்குது. மூணாவது வீட்டில் உள்ள ஒரு ஃபாதர் இருக்கார், இப்போ தான் பிக்சருக்குள்ளே வர்றோம். அவர் பேர் பால்சிங். என்ஆர்ஐ பொதுவாக வந்து இந்தியா பற்றி தெரியாது. 4 கோடி கம்ப்ளீட்டட், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டாங்க. போய் டைட் பண்ணி கேட்டால் ஒரு வெள்ளை பேப்பர் நீட்டுறாங்க. அந்த உள்ளே இருக்க பாஸ்டரை நீங்கள் தான் காலி பண்ணிக்கணும். பாஸ்டர் அவங்களோட ஆள். G7 சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படி விசாரிப்பாங்க பாருங்கள். எதுக்கு 4.5 கோடியே கொடுத்த அவங்களுக்கு அறிவு இல்லை. யார் ஏசி ஏசல்ல தான் அப்படி நெக்கில் அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்புறம் அப்படின்றதெல்லாம் கோர்ட்டில் அப்படி நிற்க முடியாது. செல்ட் அடித்து நிற்கணும். ஆர்டர் கொடுத்தும் எஃப்ஐஆர் போடு. அப்போ ஃபுல் பயாஸ் சொல்லிட்டு அப்படிங்கிறது ஜட்ஜு ரொம்ப காட்டமாக பேசிட்டா. அந்த வீடியோவில் பார்த்தா பாஸ்டர் அவ்வளோ ஆரோக்கியம் வரலாம் தெரியல. வீடியோ பாருங்கள். அப்படியே சகல பாவங்களையும் கடவுளிடம் பாருங்கள், என்னிடம் பாருங்கள். நீதான் ஏன் துன்பமே. என்ஆர்ஐ பொறுத்தவரையிலையும் ஒரு விஷயம் கார்னர் பண்ணுறது, வேலை முக்கியமாக பணம் முக்கியம், வேலை முக்கியம் ஓடிடும். Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நிறையா நேர்காணலில் பேசிகிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் தெல்ல தெளிவாக இதுதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ காசா கிராண்ட், ஜேவி பில்டர்ஸ், இந்த மாதிரி ஆர் பில்டர் இப்படி இருக்காங்க. பெரிய பெரிய பில்டர் நிறுவனங்கள், நிறைய கட்டுமான நிறுவனங்கள் இருக்குது. ஜி ஸ்கொயர் கூட இருக்கிறாங்க, கட்டுமான நிறுவனங்கள் தான். இதில் அதே மாதிரி தன்னையும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் கம்பெனியாக காமிச்சிக்கிறது தான் கோல்டன் ஹோம்ஸ். இப்போ யூடியூப்லாம் தட்டிங்கன்னா வேறு லெவலில் ஒரு கோல்டன் ஹோம்ஸை பற்றி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், அவங்க வச்சுருக்க கார்லேருந்து அவங்க பேஷியோ கார் வரையும் அவங்கள்ட்ட இருக்குது. BMW, ஆடி, ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அவங்கள பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். வீடு நெற்குன்றத்தில் இருக்குது. மேனேஜர்ஸே பார்த்தீங்கன்னா ஹரிராம் மணிகண்டன் இப்படி ஏகப்பட்ட பேர் அதில் நெட்டு இருப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா கண்டிப்பாக அதில் மயங்குவீங்க, அந்தளவுக்கு அவங்களுடைய விளம்பரங்கள் இருக்கும். ஆனால் அவ்வளோவும் போலி விளம்பரங்கள். அன்ஃபேர் ட்ரேடிங் அவங்க பண்ணுறது, அன்ஃபேர் ட்ரேடிங். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி இருக்குள்ள ஒரு என்ஆர்ஐ ஒருத்தர் 2013 வெளிநாடு போனவர் அரவிந்த் யோகலட்சுமி, அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசில் பார்க்குறாரு விளம்பரத்தை. பார்த்தோன்னா இங்கே ஹாரிங்டன் ரோடு இருக்குல்ல, நம்ம இங்கே நுங்கம்பாக்கம். சரி, பள்ளியோடத்துக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூலும் பக்கமாக இருக்குது, ரெண்டு பசங்க அவருக்கு சின்ன சின்னது 7வது 6வது அந்த ரேஞ்சில் ஸ்கூலுக்கு நமக்கு ரேட்டட் டிஸ்டன்ஸாக இருக்குது. இங்கே ஏன்னா போயஸ் கார்டன் மாதிரி ஹாரிங்டன் சாலை பக்கா ஐஃபை ப்ரொஃபைலோட 4.5 கோடி வீடு, 4 கோடியே 45 லட்சம் ரூபா விலை பேசப்படுகிறது. வீடுனா வீடு அப்படி தான் இருக்கும், 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. ரைட்டு போகிறாங்க, 1 & 3 வீடு வேக்கண்ட் இருக்குது, ஒரு வீடும் மூணாவது வீடு இருக்குது. இதில் எதை எடுத்துக்கிறோம், 1 எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. 1 யாரும் உள்ள யாரும் இல்லை. ஒரு 10 நாளில் இல்லை சார், சாரி சார், 1 வந்து சோல்ட் ஆகிட்டு அப்படி மூணாவது வீட்டு எடுத்து எங்கன்றாங்க. சரி, மூணாவது வீட்டில் உள்ள ஒரு ஃபாதர் இருக்கார், இப்போ தான் பிக்சருக்குள்ளே வர்றோம். ரைட். அவர் பேர் பால்சிங். ஃபாதர்னா போனவொடனே உங்களுக்கு இப்படி ப்ளஸ் எல்லாம் போட்டு காட் பிளஸ் யூ மை சைல்ட், நீங்களாம் நல்லா வரணும்டா அப்படின்னு. இந்த படத்தில் கூட அந்த தனுஷ் படத்தில் ஒரு வில்லன் சொல்லுவார்ல பாலாசிங், ஆமாம், ஏற்றி விட்டு அழகு பார்க்குறவன்டா, நல்லா வரணும்டா அப்படிம்பார்ல. அந்த மாதிரி இப்போ இப்போ போட்டோன்னு இவங்களும் பாஸ்டரில் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய நோபல் தனம் இருக்குல்ல, அதை உடைக்கிறது தான் என்னோடய வேலையே. அதுலேயும் இப்படிப்பட்ட ஆளுகள் இருக்கிறாங்கன்னு தெரியணும். இந்து சாமியாரும் எல்லாம் நல்லவனும் இல்லை, இதுலேயும் இப்படி இருக்காங்கிறத உடைக்கணும் தான் என்னோடய கருத்து. சரி, ஓகே அப்படின்னோடனே 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் முதல்ல கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 90 லட்சம் ரூபா அட்வான்ஸ், எல்லாமே அக்கௌண்ட் பே எல்லாமே உங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சிட்டேன். ஆமாம், எல்லாமே நீங்கள் ஸ்லைடு ஓட விடணும் எல்லாத்தையும். ஏன்னா அன்அத்தாரிட்டி நியூஸ் கிடையாது இது. எல்லாமே 1 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தா அப்போ தான் ஹரிராமன் ஒரு மேனேஜர், நல்லா தான் மேடம் பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான்னு அப்படி ஒரு ஸ்பீச்சர். அவர் எல்லாமே இந்த போதகர் ஸ்டைல்லே, இவங்க எல்லாமே கிறிஸ்டியானிட்டி தான். ரைட். அவர் அங்கேருந்து என்ட்ரி ஆகிறார். இடம் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பால்சிங் தான் இதோட MD. இந்த வீட்டோட ஓனர் வந்து மது ரீமா பால்சிங், பால்சிங் அந்த ராஜ்குமார் பால்சிங் மனைவி. இதோட டாக்குமெண்ட் வந்து அவங்க பேரில் இருக்குது. 2 கேரக்டர் ஆச்சா, முதல் 1 கோடி வாங்கினது மணிகண்டன்கிற மேனேஜர், அடுத்து தான் புதுசாக ஒரு ஹரிராம்னு ஒரு மேனேஜர் வர்றாரு. அப்படி அடுத்த வாழைப்பழம் அது செவ்வாழைப்பழமாக வர்றாரு. வந்து சூப்பர், நேராக கோல்டன் ஏர்போர்ட்டில் இறங்குறீங்க, அப்படியே நேராக கார் வந்து நம்ம கோல்டன் கோம்ஸுக்குள்ளே நுழையுது. டோன்ட் வரி. ஆனால் ஒரே ஒரு சிக்கல், என்ன சிக்கல், டாக்குமெண்ட் 1 கோடி ரூபா 85 லட்சம் ரூபாய்க்கு பேங்கில் அடமானம் இருக்குது. நீங்கள் ஒரு 2 கரோர் கொடுத்தீங்கன்னா நான் அந்த டாக்குமெண்ட்டை போய் மீட்டு வந்துடணும்னு, என்னடா பெரிய கூத்தாக இருக்குது அப்படின்னு. இங்கே மெட்ராஸில் உள்ள ஒரு அட்வொகேட்டர் நண்பர் ஒருத்தர், சரி,
ஏய் தப்பா தெரியுது ஏதோ வேண்டாம் நம்ம ஒரு கோடியே வாங்கிடுவோம் அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கோ விட்டேன் சரி அந்த நண்பர் என்ஆர்ஐ பொதுவாக வந்து இந்தியா பற்றி தெரியாது என்ஆர்ஐ இது மரையில் வேலை பார்க்குறாங்க தெரியுங்களா கப்பல் ஷிப்பில் அவங்களுக்கு வந்து பூமியில் நடக்கிற எதுவுமே தெரியும் எல்லாரையும் நம்புவாங்க ஈஸியாக ஏமாத்தலாம் ஈஸியாக ஏமாத்தலாம் தண்ணியில் அந்த அப்படியே போட்டில் ஆடிக்கிட்டே இருக்கும்ல அது உளவியல் ரீதியாக நீங்கள் நரம்பியல் படிச்சிங்கன்னா தெரியும் மூளவியல் படிச்சிங்கன்னா மூளை வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும் ட்ரெயினில் போயிட்டு வந்து அப்படியே ஷேக் ஆகிட்டே இருப்போம் தெரியுமா அப்படி தோணும் அந்த மாதிரி அவங்க இங்கே என்ஆர்ஐ பொறுத்தவரை எல்லாரையும் நம்புவாங்க அந்த அவர் வந்து பெர்முடா கண்ட்ரியில் இருந்தார் நான் சொல்கிறேன் அந்த அரவிந்த் யோகலட்சுமி யோகலட்சுமி ஒரு ஒய்ஃப் பேர் சும்மா இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கரூர் வயசு பேங்கில் 2 கோடி கொடுத்தாச்சு ஆக 3 கோடி போயிட்டு இன்னும் 1 கோடி 45 லட்சம் பெண்டிங் இந்த 1 கோடி என்ன செய்கிறாரு இந்த ஹரிராம் இந்த பால்சிங்கெல்லாம் அந்த செலவுக்கு வேணும் இந்த செலவுக்கு வேணும் 65 ஒன்று 65 ஒன்று கோடி பாருங்கள் எப்படி விளையாடுதுன்னு 4 கோடி கம்ப்ளீட்டடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டாங்க மதுரைமா பால்சிங் தான் அது கழுத்து போடணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டாங்க போய் டைட் பண்ணி கேட்டால் ஒரு வெள்ளை பேப்பர் நீட்டுறாங்க என்னங்க அந்த வெள்ளை பேப்பர் அப்படின்னா அந்த உள்ளே இருக்க பாஸ்டரை நீங்கள் தான் காலி பண்ணிக்கணும் பாஸ்டர் அவங்களோட ஆள் என்னோடய அப்பா மாதிரின்னு சொன்னார் ராஜ்குமார் பால்சிங் பாஸ்டரை நீங்கள் தான் காலி பண்ணிக்கணும் வெக்கேட் பண்ணிக்கணும் நீங்கள் என்னங்க பேயிங் கெஸ்ட் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க இல்லைங்க நீங்கள் காலி பண்ணிக்கணும்னா தெரிஞ்சு போச்சு இது பேக் அடிக்குதுன்னு உடனே நம்ம கிளைண்ட்டை என்ன செஞ்சிடறாங்க நீங்கள் 4 கோடி பணத்தை கொடுத்துருங்க எங்களை வீடே வேண்டாம் அப்படின்றாங்க நோ மணி பணம்லாம் தர முடியாது இஷ்டனா வீட்டை எழுதிங்க இல்லைன்னா போங்கன்றாப்பில் வேறு வழி கார்னர் ஆகிட்டாங்க சரி 4 கோடி இழந்தாச்சு ஒரு 45 லட்சம் போனால் போகுது அப்படின்னு பிளான் பண்ணி 45 லட்சம் கொடுத்தது பிறகும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 நாள் வரல அந்த மதுரைமா பாலிசி முதல் நாள் ஸ்லாட் போடுறாங்க வரல அடுத்த நாள் வந்து கழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு ஃபாதரை பார்க்க போகிறாங்க வெல்கம் பண்ணுவார் மறுபடியும் ப்ளஸ் போடுவாருன்னு ஹூ ஆர் யூ கெட் அவுட் மை ஹவுஸ் நீங்கள் யார் ஐயா நாங்கள் வீட்டை வாங்கிட்டோம் உங்கள்கிட்ட தான் சொன்னோமே அது நீங்கள் ராஜ்குமார் பால்சிங்கிட்ட பேசணும் நான் அவரோட கெஸ்ட்டு நீங்கள் என்னை வெளியே போச்சு சொல்கிறது உங்கள் ரைட்ஸ் கிடையாதுன்னு ஆஹா நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் முழுவதுமாகனா அதுக்கு பிறகு அது ஹரிராம் ஃபோன் எடுக்கலை மணிகண்டன் ஃபோன் எடுக்கலை ராஜ்குமார் ஃபோன் எடுக்கலை மதுமிராமா ஃபோன் எடுக்கலை யாரும் ஃபோனை இந்த 5 பேருமே ஃபோனை தொடவே இல்லை இந்த டோட்டலாக அந்த ஸ்கேமர் அப்புறம் G7 சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்படி விசாரிப்பாங்க பாருங்கள் சிறப்பாக விசாரிப்பாங்க உங்களுக்கு தான் தெரியுமே ரொம்ப ஸ்பீடாக விசாரித்து நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் மறைவில் காலி பண்ணிருப்பாங்களே ஆமாம் ரொம்ப பெரிய வெரி ஆக்டிவ் ஃபெரோசியஸ் போலீஸு எதுக்கு 4 கோடியே கொடுத்தா உங்களுக்கு அறிவு இல்லை யார் ஏசி உங்களுக்கு அறிவு இல்லை 4 கோடி பணத்தை கொடுத்துருக்கீங்களே எவனாவது கொடுப்பானா எப்படி கொடுப்பான் இப்போ அவன் வீடெல்லாம் காலி பண்ண மாட்டான்னு அவளுக்கு ஃபேவர் ஆகிட்டாப்புல யாருக்கு ஃபாதருக்கு ஃபாதர் அந்த டீமுக்கு டீம்னு கோல்டன் கோல்டனுக்கு கோல்டனுக்கு ஃபேவர் ஆகிட்டேன் நம்ம எப்பயாவது கோல்டு வாங்கினா அவன் கோல்டன் ஹோம்ஸு நம்ம அரைக்கிறான் ஒரு கிராம் வாங்குறது நிற்கிறோம் அவன் கோல்டன் ஹோம்ஸ் இல்லை போனோடனே இதுக்கு மேலே இது ஒன்றும் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு நம்ம எழும்பூர் நீதிமன்றத்தில் எம்எம் செகண்ட் எம்எம்ல வழக்கு போடுறாரு யார் நம்ம கிளைண்ட்டு இந்த மாதிரி வீடு வாங்கினோம் இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு வழக்கு விசாரணை போயிட்டுருக்கோம் இல்லையே அந்த உள்ளிருந்தாரில் பால்சிங் ஃபாதர் அவர் ஒரு வேலை பார்த்தார் என்னென்னா ஒரு சூட்டு ஒன்று ஃபைல் பண்ணுறாரு அவர் பாதிக்கப்பட்ட பெட்டிஷனராகவும் நமக்கு வீடு கொடுத்த குரூப் பாதிரி மதுருமா மதுரைமா பால்சிங் ஒரு பார்ட்டியாகவும் வீடை வாங்கின அரவிந்த் யோகலட்சுமி ஒரு பார்ட்டியாகவும் இவங்க 2 பேரும் அவர் இல்லீகலாக வீட்டை விட்டு வெளியேற்ற பார்க்குறாங்களா டியூ டு லா ப்ராசஸ் படி தான் என்னை வெளியேற்றணும் அந்த வீட்டுக்கு நான் பா ராஜ்குமாருக்கு ஒரு 6 லட்சம் கொடுத்துருக்கேன்னு ஒரு ஃபேக்காக ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்தோன்னே ஜட்ஜி செம்ம டென்ஷன் ஆகிட்டார் இது ஃபுல்லி ஸ்கேம் யார் ராஜ்குமார் பால்சிங் மதுரிமா பால்சிங் ஹரிராம் மணிகண்டன் ஜெய்சிங் 5 பேருமே ஃப்ராடு 5 பேர் மேலே வழக்கு போடு 420 120 ஃபைனான்ஸ் மிரட்ட வேறு செஞ்சுருக்கானு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வழக்கு போடுன்னு ஆர்டர் போட்டார் அதுக்கு மாதிரி கேஸ் போடல வழக்கு போடல போலீஸு காரணம் கோல்டன் காரணம் கோல்டு தான் அப்புறம் என்ன கோல்டு தான் அப்புறம் என்ன இருக்குது வேறு என்ன காரணம் வேணும் போலீஸுக்கு அப்புறம் சரின்ட்டு நேராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதியாருக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் வருது இந்த கேஸு சரி ஆனந்த வெங்கடேஷ் வந்தோடனே வேறு எங்கே G7 போலீஸை காணும் போலீஸ் வந்து சல்யூட் அடித்து இந்த கிராஸ் பெல்ட்டெல்லாம் போட்டு வந்து நிற்கணும் சேஷனில் தான் நெக்கில் அப்படி சாஞ்சிக்கிட்டு அப்புறம் அப்படின்றதெல்லாம் கோர்ட்டில் அப்படி நிற்க முடியாது சல்யூட் அடித்து வந்து நிற்கணும் நின்னோடனே எங்கேயா போலீஸை காணணுன்னு வரலன்னு பாஸ் ஓவர் பண்ணுற கேஸை மதியானம் வர சொல்லு அப்படின்னு தட்ட தட்டனு ஆடிட்டீங்க வியாபாரம் சீரிட்டுச்சுடா வியாபாரம் சீரிச்சிடான்னு சொல்லிட்டு விழுந்து அட்டிச்சு போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு வந்து கோர்ட்டில் வந்து நீட்டி நிற்க உள்ள ஜட்ஜி பார்த்துட்டு ஒரு சாதாரணப்பட்டவன் பியூர் ஓல்ட் மணியாக கொடுத்துருக்கான் பிளாக் மணி இல்லை அவன் உழைச்சது அது முறையான வரி கட்டி பியூர் பணமாக கொடுத்துருக்கான் அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எவன் பண்ணுறான் இவன் பண்ணுறது பக்கா சீட்டிங் ஜெய்சிங் பண்ணது அவனை ஏமாற்றி வித்த இந்த ஹரிராம் இந்த மணிகண்டன் மற்றும் ராஜ்குமார் பால்சிங் எல்லாருமே சீட்டிங்க இதை வந்துட்டு நீ ஒரு வழக்கு பதிவு பண்ண கூட முடியல 4.5 கோடிக்கு மேலே போயிட்டு அந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ணவே கூடாது சிசிபி தான் பண்ணணும் சிசிபிக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை எதுவுமே பண்ணலை வச்சுக்கிட்டு விரட்டியிருக்க ஜேஎம் ஆர்டர் கொடுத்தும் நீ எஃப்ஐஆர் போடல
அப்போ ஃபுல் பயாஸ் உன்ட்டு இருக்குது அப்படிங்கிறது ஜட்ஜு ரொம்ப காட்டமாக பேசிட்டாப்புல. அப்புறம் உடனே எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்கிறதுக்கு இன்னும் கைது பண்ணலை, கைது பண்ணிக்கிட்டு இருவாங்க. ஏன்னா காவல்துறை தேடுகிறது, பெருமாள் பிச்சை தலைமை இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில், அந்தமாரி காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கான் எங்கனையாவது. ஆனால் தேடுற அக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருப்பான், ஆனால் காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு, ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்குது நிலவரம். அந்த வீடியோவில் பார்த்தா பாஸ்டர் அவ்வளோ ஆரோக்கியம் மாதிரிலாம் தெரியலண்ணா, நீங்கள் ஒரு வீடியோ இருந்தது அந்த வீடியோ பாருங்கள். அப்படியே சகல பாவங்களையும் கடவுளிடம் பாருங்கள், என்னிடம் வரலே, நீ தான் ஏன் துன்பமே, துன்பத்தை தொலைச்சி உன்னோட துன்பமே நீ தானே கொடுத்துருக்க. ஒரு பாஸ்டர் நம்ம வேறு ரிலீஜனாக இருக்கலாம், ஆனால் எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அவங்கள. ஃபாதர்னால் தப்பு பண்ண மாட்டார், போய் சொல்ல மாட்டார், நியாயமாக நடந்துப்பார் நம்புகிறோம். இந்த ஒருத்தர்னால எல்லா ஃபாதரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லை. இவர் அப்படி இருக்கார், அண்ணன் தெரசா கூட தான் இருந்தாங்க, இவர் அப்படி இருக்கார். ஆனால் இவர்கள் முகத்தெரியை கிழித்தாக வேண்டும், ஏன்னா இவங்க இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் எவ்வளோ அப்பாவே ஏமாற்றுவாங்க. என்ஆர்ஐ பொறுத்தவரையிலையும் ஒரு விஷயம் கார்னர் பண்ணுறது, வேலை முக்கியமாக பணம் முக்கியம்னு வேலை முக்கியன்ட்டு ஓடிடுவான். ஏன்னா லீவு போட்டு இங்கே வருஷ கணக்காக கோர்ட்டு பண்ணி தெரிய முடியாது. நம்ம வழக்கறிஞர்கள் உதவி இருந்தது அவர் சுற்றிட்டார், இல்லாதவன் என்ன செய்வான், யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாது. நல்ல வக்கீல் மாட்டணும், இல்லைனா இன்னும் சிக்கல். அப்போ பத்து நாள் லீவில் வந்தவன் பொண்டாட்டிட்டு அழுது பணம் போயிட்டு சரி வெளிநாட்டு ஓடுறன்னு ஓடிடுவான். அதோட தான் என்ஆர்ஐ வந்து ஈஸியாக ஏமாற்றிப்பிடுவாங்க. ஆனால் உங்களே என்ன ஏமாற்ற முடியாது, நமக்கு வேலையாது தானே, காலங்காத்தால் துண்டை போட்டு போய் படுத்துருவோம்ல வாசலில், எங்களுக்கு காசு கொடுங்கன்னு. அதனால் அவங்க என்ஆர்ஐ ஈஸியாக ஏமாத்திலாம் நினச்சாங்க, இதில் அவங்க ஜம்பம் பழிக்கவில்லை. இன்னமும் அந்த கோல்டன் கோம்ஸுக்குள்ளே இஷ்யூஸ் இருக்குது. எப்படின்னா கோல்டன் கோம்ஸுடைய சித்தப்பா ஒருத்தர், அவர் பேர் சுகுமார் பால்சிங், யார் ராஜ்குமார் பால்சிங் இருக்கார்ல, அவருடைய சித்தப்பா ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறார். சரி, அவரை இப்போ அவரை வந்து பல ஏக்கர் நிலத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம், ராஜ்குமார் பால்சிங் இந்த டீம். சொல்றது புரியுது மக்களுக்கு, புரியும் தானே? கண்டிப்பாக புரியும். அவருடைய சித்தப்பா, சொந்த சித்தப்பா சுகுமார் பால்சிங் அவர் பேர், அவர் ஏமாற்றப்பட்டிருக்காரு பல கோடி இவங்கள்ட்ட. அவரும் பேசுகிறார், அவரும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு இந்த ஏமாற்றப்பட்ட சீட்டிங் கும்பல் மேலே. இந்த வழக்குக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட்டருக்காக நான் இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட பதிவிட்டேன். இப்போ சென்னையில் நடந்த ஒரு விஷயம், அதுவும் வந்து சென்னையோட அவுட்டர் அப்படின்னா கூட நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கலாம். சென்னையோட சென்ட்ரலில் நடக்கக்கூடிய விஷயத்தை எந்த ஒரு விஷயமே கவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கீங்க? இல்லை, ஊடகம் அந்த வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, ஹிண்டூலேயே வந்துருச்சு நியூஸ், வந்து ஹிண்டூலே கலைஞர் நியூஸு, ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயும் வந்துட்டு, ட்ரிக்கர்லேயே வந்துருச்சு, கீழே அப்படியே வந்துருச்சு. சரி, ஏரில் போயிட்டு நியூஸு, இந்து பேப்பரில் வந்துருந்துச்சு, நான் மற்ற பேப்பர் பார்க்கல, தந்தியில் வந்து சொன்னாங்க நான் பார்க்கல, இந்துலாம் பக்காவாக எழுதியிருந்தாங்க. விகடனில் வந்திருக்கு, விகடனில் என் ஆர்டிக்கலே வந்திருக்கு, கவர் ஸ்டோரியே வந்திருக்கு. அரசியல் பின்புலம் இருக்கும் தானே, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசியல் பின்புலங்களோட உதவி இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டாம். அரசியலில் எல்லாருக்கும் ஒரு பின்புலம் இல்லாமல்லாம் இங்கே இல்லை. ஆமாம், யார் இப்போ எனக்கு ஒரு பின்புலம் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு உங்களுக்கு பின்புலம் இல்லையான்னு எல்லாருக்கும் உண்டு. பின்புலம் இல்லாதவன் யார், யாரும் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. புலம் இருக்கும் எல்லாருக்கும் பின்புலம், புலம் என்றால் நிலம், ஆமாம், இருக்க எல்லாருக்கும் பின்புலம் இருக்க தான் செய்யும். அதனால் அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியது, இதில் ஒன்றும் பொலிட்டிக்கல் தலையீடு இல்லை. காவல்துறை கொஞ்சம் சரியாக நடந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அவர் நேரில் பார்த்தா தான் கேட்கணும், ஏன் சார் இதெல்லாம் ஒரு ஃபேரான விஷயத்துக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒருத்தர் 4.5 கோடி இழந்துட்டு நினச்சி பாருங்கள், உன் 10 ஆண்டு கால உழைப்பு, ஆமாம், 4.5 கோடி இழந்துட்டு ரோட்டில் நிற்கிற வீட்டு வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்களால் நிம்மதியாக வாழ முடியுமா? திரும்புகிறப்பெல்லாம் அந்த ஏமாற்றம் தான் நினப்புக்கு வரும். அதனால் காவல்துறை இது மாதிரியான நல்ல வழக்குகளை, ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போலீஸில், எனக்கு ஏசி டிசி கமிஷனர்னு எனக்கு தெரியாதவங்க இல்லை, ஏன்னா போலீஸுக்கே லீவ் வேணும்னு வழக்கு போட்டவனா, போலீஸுக்கு லீவ் கொடுங்கடா, லீவ் கொடுக்காது விட்டுதான் மாதிரி சைக்கோ மாதிரி இறங்கிட்டான், பப்ளிக்கோட நல்லா கம்யூனிகேட் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறேன். அப்போ போலீஸுக்கு நம்ம ஃபேவராக இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த தேனாம்பேட்டை பிரிட்ஜில் வந்து போலீஸுக்கு கூண்டு வைத்தது என்னுடைய வழக்கு, எப்படி புகையிலையும் சஃபகேஷன்லையும் நின்றுட்டு இருக்கானா, போய் பாருங்கள், அவங்க யூரின் போக முடியுமா டியூட்டி பார்க்குறவன், எங்கே வந்து போகிறது, கீழே வர்றதுக்குள்ளே மேலே எவனாவது கிராஸ் ஆகிட்டா ஒரு கள்ள கொண்டி அமெரிக்க தூதரத்தில் வீசிட்டானே, அமெரிக்கா தூதரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னா அமெரிக்காவில் வந்து போலீஸ் அழைச்சி தான் வச்சுக்க சொல்லு, நம்ம போலீஸை போட்டு வெயிலில் போட்டு கொண்டாக்க அவனுக்கு ஏசி கூட போட்டு கொடுக்கலாம் அந்த பாக்ஸுக்கு, எதுவுமே இல்லை. போய் அந்த பாக்ஸே நான் போட்டு வழக்குங்க, சரணாசுவர் வச்சு கொடுத்தாங்க, அந்த சென்னைச்சலுக்கு வச்சு கொடுத்தாங்க அந்த ஸ்பான்சரு, அந்த லட்சணத்தில் இருக்குது. அவன் ஒரு தண்ணி குடிக்க வரணும்னா கீழே வரணும். இந்த பெண் காவலர்கள்லாம் போட்டால் என்ன நிலைமை நினச்சி பாருங்கள், பெண் காவலர்கள் டியூட்டி போடுறாங்க, எங்கனையாவது அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இடம் இருக்கா, ஒரு யூரினல்ஸ் போகணும், ஒரு பீரியட்ஸில் வந்து ஒரு பேடு மாத்தணும்னா இடம் இருக்கா, இல்லை இல்லை. இதெல்லாம் எனக்கு ரொம்ப, இந்த காவல்துறை வந்து இன்னும் நிறைய சீர்படுத்தணுங்க, சீர்படுத்தி அவனை செம்மைப்படுத்தினா தாங்க மக்களுக்கான ஆளாக மாறுவான், இல்லைனா அவன் கோவத்தில் தான் இருப்பான், நம்ம மேலே கோபமாக தான் இருக்கும். தீபாவளி பொங்கல்லாம் நீங்கள் வீட்டில் வெடி சொல்கிறீங்க, ஆனால் பிள்ளைங்களோட டியூட்டி ஜாலியாக இருக்கீங்க, அவன் டீனரில் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான், கடுப்பாகுமா இல்லையா, இரிட்டேட் ஆகிடுவாங்க, இரிட்டேட் ஆகிடுங்க, ஃபோன் அடிப்பா, அப்பா எப்பப்போ வருவீங்கன்னு குழந்தை அடிக்கும், என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள், லீவு போட முடியுமா, இப்போ தேர்தல் நமக்கெல்லாம் ஜாலியாக இருப்போம், அவன் விடிய விடிய நின்று படம் போகுதா படம் போகுதான்னு படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, படம் போயிட்டுனா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க,
பாவம்தான், போலீஸும் பாவம்தான், போகிறதும் தெரிஞ்ச தடுக்கவும் முடியாமல் போலீஸும் பாவம்தான். இந்த மாதிரி ராஜ்குமார் பால்சிங்கும் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, ஜெய்சிங்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த உலகத்துக்குள்ள நம்மளும் வாழ போகிறோம். அவங்களுக்கான ஜஸ்டிஸ் எப்படின்னா எப்போ கிடைக்குங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு பிறகும் அவங்க தான் இதை முடிவெடுக்கணும். இதில் அவங்க காம்ப்ரமைஸாக போகிறது நிறைய வழிகள்லாம் இருக்கு, சட்டத்தில் இடம் இல்லாமல் இல்லை. சிம்பிள், அவங்க வீடு ஹேண்டோவர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு காஸ்ட் கூட அவங்க போட்டு கொடுத்துலாம் ஹைகோர்ட்டில், வீடு ஹேண்டோவர் ஆயிடுச்சு எங்கள் வழக்குக்கு மேல் நடவடிக்கை தான், ஒரு காஸ்ட் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அது பெரிய விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்க இவ்வளோ பெரிய ரெவென்ச்சை எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாருமேலேயும் ஓட்டிடலாம்னு நினச்சாங்க. எதுக்குறது நம்மளில் சரியாக இருக்கும், என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க நாளைக்கு மேலே பணம் எல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. முதலமைச்சரே தண்டனையெல்லாம் பெற்றிருக்காங்க நம்ம நாட்டில். ஆமாம் ஆமாம். அப்போ உங்கள் பணம் செல்லலை இல்லை. ஆமாம், முதலமைச்சராக இருக்கும்போதே இருக்கும்போது. ஆ ரைட், எக்ஸாக்ட்லி, எல்லாம் பணம் செல்லலை தானே. அதே மாதிரி அநியாயத்துக்கு கெஜ்ரிவால் போன்றவரையும் பிடிச்சி கொண்டு உள்ளே போடுறாங்க. ஆமாம், அதையும் பார்க்குறோம் இதையும் பார்க்குறோம், பாப்ப தொடர்ந்து. இது கூடவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூர் ட்ரான்சாக்ஷன் தான் நீங்கள் வந்து அமைச்சிருப்பீங்க, அந்த பேங்க்கோட செலானாக இருக்கட்டும், அவங்க பணம் அமைச்ச மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும், இவ்வளோ பியூராக இருக்கும்போதே அவங்க வந்து ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதில்லை. அதாவது இதில் வந்து மக்களுக்கு நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், குளோபல் தெரி சிஸ்டம் மூலியமாக எவன் ஒருத்தன் பிளாக் மணியை கூட சொல்கிறானா அவன் வீடே வாங்காது, அவன் தத்திரம் பிடிச்சிவான். சரி, அவன் எண்ணமே சரி கிடையாது. வீடுங்கிறது வாழ வாங்குறோம், என்ன ரேட்டோ அந்த ரேட்டு, அந்த ரேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் வீட்டை எடுக்கிறான், நீ கம்மி விலை போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதுக்கு தானே உங்களுக்கு காசு கொடுப்பான். அப்போ நீங்கள் கையில் வேலையும் அதிகம் போட்டு தானே எழுதணும், என்ன விலை விற்குதோ அந்த விலைக்கு எழுதுங்க. நீங்கள் கொடுக்குற பணம் அரசுக்கு தான், வரி உங்களுக்கு தான் வரப்போகுது. இது பியூர் ஒயிட் மணி இருந்துட்டு தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. இதில் பாதிக்கு பாதி பிளாக்மெயில் இருந்தால் என்ன ஆயிருக்கும், கருப்பு பணமாக இருந்தால் என்ன எடுத்துருக்கோம், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உட்காந்துருந்துருக்கணும். முடிஞ்சாலும் ஒயிட் மணியாக பண்ணுங்கள். ஏமாத்துறதுங்கிறது வந்து இன்றைக்கி நீங்கள் நான் கிடையாது, எல்லோரையும் ஏமாத்துறதுங்கிற முடிவுக்கு வந்தால் யார் வேணுமோ ஏமாறுறது தான், அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது. ஏமாத்தணும்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டான்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தானே, தட்ஸ் போய் உன்னை ஏமாற்றணும், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். ஒரு ஒரு வழக்கில் வந்து ஒரு கும்மிடி பூண்டி எம்எல்ஏவை அடிச்சுக்கொண்டான் பவாரியா குள்ளேர்கள். அவன் என்ன எம்எல்ஏனு அடிச்சுக்கொண்டான், அவனுக்கு தேவை ஒரு வீடு, மாற்றவனை அடிச்சுக்கொள்ளு திருடு, அவ்வளோதான். அப்போ இது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொன்னேன், இது வேறு டிபேட்டு, இது வேறு டிபேட்டு. ஓகே, பட் ஏமாத்தணும் முடிவெடுத்தால் ஏமாத்துறது தான். ஓகேண்ணே, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.